இன்னைக்குமே ஹெல்த்தி லைஃப் வாழ கத்துக்கணும். ஓகே, a few inches later bro, ஹிமாலயன் ஸ்கிராம் டெஸ்ட் டிரைவ் இருக்கா bro? இப்போ இல்லையா? இதுதான் ஸ்கிராம். வண்டி வந்துச்சாவா? ஆப்போசிட்ல யமஹா இருக்கு, வாங்க யமஹாக்கு போகலாம். இல்லை லிஃப்ட்ல போயிடலாம், வேணாம் மூச்சு வாங்குது. இல்லை இல்லை வேணாம், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பிடிக்கல எனக்கு ப்ரோ. வாங்க ப்ரோ, நம்ம யமஹாக்கு போவோம். சரி பரவாயில்ல, பயந்துட்டு போட்டோம். கிடச்சிருந்தானே நான் ரிவ்யூ கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்து அந்த நிற்க வச்சு ரிவ்யூ கொடுக்கறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஓட்டி தான் சொல்ல முடியும் அதை பற்றி. அதோட ஸ்பெக்ஸை மட்டும் பேசுறது நீங்களே கூகுளில் பார்த்துட்டு போயிருவீங்க. பிரியாணி ஸ்மெல் 5 கீர் தானா? நான் கூட 6 நினைச்சேன். 5 கீர் நான் 6 நினைச்சேன். ஏ எப்பா நெருங்கிட்டான். ஆச்சரியமா ஆன்ல இருக்கு ப்ரோ. சரி இப்பயே முடிவு பண்ணிட்டு போயிடலாம், எந்த பைக் எடுக்கலான்னு. ஆரோக்ஸ், ஆரோக்ஸ் ப்ரோ, ஆரோக்ஸ் ஸ்கூட்டர் இருக்குல்ல, டெஸ்ட் டிரைவ் இருக்கா ப்ரோ? அது ஆரோக்ஸ் இருக்குல்ல ப்ரோ? ஆ, டெஸ்ட் டிரைவ் பண்ணோம் ப்ரோ. ஆ இருக்கு ப்ரோ. இல்லை எங்கேயோ வச்சேன். இருக்கு இருக்கு இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்குல்ல. ஒரு நாள் வாங்க மாட்டேன். இந்த பைக் வந்து யாருமே டெஸ்ட் டிரைவ் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப நீட்டாக இருக்குது. ஏய் ஹைவேல நிற்கிது இல்லை, அதனால தான். சேம் இதுக்கு R15 V3 இன்ஜின் தான் தெரியுமா? ஆனால் என்ன ஒன்று, இது வந்து ஆட்டோமேட்டிக் மாதிரி. சர்வீஸ் வர வண்டியில் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா ப்ரோ? அது சும்மா ப்ரோ, டயர் போகிறது ஓகே, பெருசாக இருக்குல்ல, ரொம்ப லாங் போவாங்க. ஆ ஓ, இது இந்த ரவுண்டு தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது கண்ணாடிலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கேமராவை பார்க்குற மாதிரி சொன்னேன். நமக்கு எப்படியே ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பைக் அடிச்சிருச்சு. இரு புள்ளி எப்படின்னு பார்க்கலாம். வா, ஏ சீரியஸா? ஏய் வண்டி அடைக்குதுடா ப்ரோ. ப்ரோ ப்ரோ திருப்பிடலாம் ப்ரோ. இல்லை இல்லை, ஏதோ லிமிட் வச்சுருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. இரு இரு, நல்லா முறுக்குனே. ஓ ஆமாம், இனிஷியல் புல் வந்து நான் நினச்ச அளவுக்கு இல்லை. நானும் R15 இன்ஜின் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். மெனுன்னு கொடுத்து இல்லையே, இதான் மெனுவா? ஆ ட்ரிப்பு ட்ரிப்பு சேஞ்ச் ஆகுது. ஈகோ ஆவரேஜ். பேட்டரியா பேர்ன் அவுட் பண்ணலாமா? ஓ சாரி ஓ சாரி, ஷோரூம் பைக்கை நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏய் இருடா, அது அமுக்கு ப்ரோ. ப்ரோ அமுக்கிட்டோம் ப்ரோ. கண்டுபிடிச்சிட்டேன். இதில் வந்து ஆஃப் இரு, மூடுறா ஒழுங்க. நடுற சென்டரில் ஓப்பனு, இது ஆனு. ஸோ நம்ம இப்போ ஓப்பனில் வச்சுட்டு சீட் ஆகும்னா சீட் ஓப்பன் ஆகிடும். ஃபியூல் ஆகும்னா அப்படி அழகாக இப்படி வருது. இதை நம்ம திறந்து பெட்ரோல்லாம் காத்துல பெட்ரோல் இருக்காது நம்ம பார்க்கலாம். ரொம்பவே அவர் சொன்ன அளவு கம்மியாக தான் இருக்குது. அடுத்து ஹோண்டா வரும், நம்ம பெரிய வண்டியாக பார்ப்போம். உள்ள எதுவுமே கிடைக்கலன்னா சின்ன வண்டியாக பார்ப்போம் ப்ரோ. சுசுகி ப்ரோ, நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் லைசன்ஸ் கொடுத்தோம். பைக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா 155 cc லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த இடத்துல கால் வச்சு ஏறக்கூடாதுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது ஏர் ஃபில்டர். ஸோ பைக்கோட ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு வேளை உள்ளே இருக்குமா நினச்சா, நான் இங்கே பார்த்தோன்னே தெரியுது ரேடியேட்டர் சைடில் தான் இருக்குது. இது ஷோரூம், இதுவும் விஸ்ட்ராம் 250. ஆமாண்டா, பார்த்தாலே தெரியுதுல்ல பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்ல இருக்கணும் தப்பு கிடையாது, எல்லாமே சீப் காஸ்ட்லி முடிச்சிடலாம்ல ப்ரோ. விஸ்ட்ராம் டெஸ்ட் டிரைவ் அவைலபிளாக இருக்கா ப்ரோ? ஓகே கேளுங்க. சார்ஜ் போகிறது சைடில் கொடுத்துருக்காங்க, பட் மண்டே வந்தால் கிடைக்குமா ப்ரோ? ஓகே 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 ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. இது ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது?
250. ஓகே 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 சரி ஓகே நான் மண்டே வரேன் ப்ரோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸ் ப்ரோ ஆ வந்துடும் வந்துடும் சிபி 300 இருக்கா டெஸ்ட் இங்கே கிடையாதா வேறு தாம்பரத்தில் இருக்க ஷோரூமில் எங்கேயாது அங்கே அந்த சைடு தான் இருக்குமா சரி ஓகே எது ப்ரோ அந்த சிடி 110 இருக்கு அது டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளாக இருக்குமா ப்ரோ அந்த மாடல் அது எங்கள் அப்பாவுக்கு தான் சும்மா அவர் தான் ஓட்டணுமா இல்லை நான் என்னமோ சொன்னா உள்ள வந்தா ஏசி போட்டுருப்பாங்கன்னு ஏசியே இல்ல உள்ள வந்தாதான் அதிகமா வேத்து ஓத்துது இவனுக்கு ஏன்னா ஏசி மட்டும்தான் இருக்கு ஏசி போடவே இல்ல சரி 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 ஓபனே ஆகல பாரு ஏசி என்ன பண்ணுற வாங்க போகிறோம் படம் பார்க்கலாம் தப்புச்சு அதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது எஸ் எழுதிட்டு வா பெண்ணெடு ப்ரோ இது சி எஸ் எஸ் அதுவும் ஈவினிங் தானா ப்ரோ சரி ஓகே ப்ரோ இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு இவங்க வண்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து இவ்வளோ நேரம் சொல்ல தேவையில்ல எந்த ஷோரூம்லேயுமே மார்னிங் தான் பைக் டெலிவரி சொல்கிறது டெஸ்ட் ட்ரைவ் வந்து ரெடியாக இருக்கும் ஆனால் இந்த ஷோரூம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவினிங் டைம் தான் பைக் கிடைக்குமா ஈவினிங் டைம் ஷோரூமே மூடிடுவாங்க சாட்டர்டே இன்னைக்கு என்னென்ன சொல்கிறான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஏதாவது ஒரு பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுன்னு சொன்னால் தான்டா கொடுப்பாங்க போகிறத எக்ஸல்லே கேட்டு போயிடலாமா சரி பார்ப்போம் ஆக்சுவலாக இது ஷோரூம் தானடா இருட்டாக இருக்குது ப்ரோ இது சர்வீஸ் சென்டர் ப்ரோ மேலே தான் ஷோரூம் இருக்குது ப்ரோ ஆர்டிஆர் 200 டெஸ்ட் ட்ரைவ் இருக்கா ப்ரோ எதுவுமே இல்லையா ஸோ பார்க்குறதுக்கும் இல்லையா இப்போ ஒன்று அதுவும் இல்லையா அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம ஷோரூமில் ஆள் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு இந்த வடிவேல காமெடியில் ஹோட்டலில் வருவானுங்களா ரெண்டு பேர் ஒரு வண்டி தான் இருக்கு. செங்கல்பட்டு தான் போகணுமா ஓகே ஓகே ப்ரோ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ நான் இங்கே தான் ப்ரோ பக்கத்தில் தான் ப்ரோ நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போகுது ஆக்சுவலாக எனக்கு இந்த வண்டி சுத்தமாக பிடிக்காது டி என்னடா சீட்டு இது அங்கே பாரு தண்ணி பாய்ச்சறாங்க ஆமாம் ஹரிதா மோட்டார்ஸ் ப்ரோ எக்ஸ்பல்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளாக இருக்கா ப்ரோ டெஸ்ட் ட்ரைவ் கிடையாதா எந்த நம்பரத்தில் ஓகே தேங்க்ஸ் ப்ரோ இது ஆண்ட்ராய்டு எவ்வளோ ப்ரோ வருது எக்ஸ்பல்ஸ் 162 ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஆ நோட்டீஸ் பண்ணல அவர் ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டுருக்காரு ஆமாம் ப்ரோ டீம்மேட்ஸோட பிஸியாக இருந்திருக்காரு எந்திரிச்சு கூட வரவே பரவாயில்ல விளையாடிட்டே இருக்கட்டும் என்ன ப்ரோ என்ன பைக் பார்க்க வந்திருக்கீங்க அவங்க வேலை என்னன்னா they need to satisfy customers தப்பான மோட்டிவ்ல எடுத்துக்காதீங்க நான் சொன்னதை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது டெஸ்ட் ட்ரைவ் இல்லைனாலும் ப்ரோ அது இப்படி இல்லைன்னு அது ஒரு கன்வின்ஸ் பண்ற மாதிரி சொல்லணும் இங்க இருக்காது தாம்பரத்துல தான் இருக்கும் ஹோண்டாவில் என்னன்னா வரதுக்கு ஈவினிங் தான் எதுக்கு திரும்ப ஈவினிங் ஈவினிங் தான் ஷோரூம் பூட்டிடுவாங்க 5 மணிக்கு வேற லெவலில் பிளான் பண்ணியிருக்காருல்ல ஏ இன்னும் வேற என்ன ஷோரூம் தான் இருக்கு இங்க இருக்க பைக்ல ஏதாவது பாரு ஏதாவது மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சத்தியமா இங்க இருக்காது எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோல 2000 டைம்ஸ் நான் ப்ரோ ப்ரோ யூஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் இதில் தாண்டா குருவி படத்தில் விஜய் அடியில் போயிட்டு வருவார் அண்டர் கிரவுண்டு போயிட்டு அந்த பக்கம் வியூவர்ஸ்க்கு வந்து தெரியாது என்ன நடந்ததுன்னு அதாவது கேமரா ஹீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு அவன் வந்து பேசும்போது ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்ததால ஆன் பண்ணாலும் விட்டுட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ்க்கு அந்த நீங்கள் கேட்ட பைக் வந்து இப்போ தான் வந்து லோடே இறங்கியிருக்கு ஸோ டெஸ்ட் ட்ரைவ்க்கு அவைலபிளாக கிடையாது ரொம்ப டீசெண்டாக சொன்னாங்க அவ்வளோதான்
எங்க போறோம் அதான் எனக்கும் தெரியல திருப்பி இங்கே வந்துட்டோம்டா எனக்கு தெரிஞ்சு யமஹா ஓடுது வந்து வேற லெவல். எது கேட்டாலுமே பக்காவா வச்சிருக்காங்க, அதுவும் இந்த மாதிரியான இடத்துல. ஹோண்டால வந்து அவங்க வந்து கஸ்டமருக்கு அவங்க கொடுக்குற அந்த பதில் இருக்குல்ல, அது சுத்தமா சரி கிடையாது. ஏன் சரி கிடையாது நான் சொல்றேன்னா, ஏன் சரி கிடையாதுன்னா அவங்க வந்து ஒரே ஒரு காமன் விஷயம், பைக்கை வந்து கேட்டோம் ஆனால் அவன் தரல, வேணும்னு தான் தரல. அவ பத்தி சொன்ன மாதிரி நான் வந்து கோமாய் கேட்டேன் பதிலுக்கு. பஸ் டிக்கெட்லாம் கிடைச்சிருக்கு, நைஸ் சாங். இது இல்லையாடா, ஓ மல்லிகை, மல்லிகை கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ ஹே கேஸ், நான் தான் பைக் கிளாஸ் பைக்கர். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது காமனாக இது எப்படின்னா யூடியூபர்னு சொல்லி போகிறது கிடையாது, காமனாக நீங்கள் யாராவது போனீங்கன்னா அப்படி அவங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த கண்டென்ட். ஓகேவா? இதில் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஷோரூம்லையுமே நாங்கள் கேட்டதுக்கு வந்து அவங்க கரெக்டாக பதில் சொன்னாங்க, பட் ஒரே ஒரு ஷோரூமில் மட்டும்தான் ரொம்ப ஓவராக பண்ணாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹோண்டாவை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படி ஒரு பைக் கேட்டோம், அவைலபிளாக நிற்கிற பைக்ஸ் அங்கே நிற்க வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க தர முடியாது. யாருக்குன்னு கேட்டாங்க, நான் வந்து காமனாக சொல்லலாம். இப்போ நான் எனக்குன்னு சொல்ல போதும், ஃப்ரெண்டுக்கும் சொல்ல போதில்லை, பிளட் ரிலேஷனே சொன்னேன், எங்கள் அப்பாக்குன்னு சொன்னேன். இது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவை கூப்பிட்டு வாங்க. நான் வந்து கொஞ்சம் கோவக்காரன், சிரிச்சுட்டே தான் இருப்பேன், ஆனால் சிரிச்ச மாதிரியே இல்லை. ஒரு பைக் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கேட்கணும்னா அதை அவங்க கொடுக்கணும், அது வந்து இங்கே அவங்க அப்பா தான் ஓட்ட போறாருல, அப்போ அவரை கூப்பிட்டு வாங்க. அந்த நேரத்தில் நான் நிறையா கொஞ்சம் வார்த்தைகளை விளையாட்டேன், அதான் அந்த சீன்லாம் கட் பண்ணிட்டேன். இதே தரேன் சொன்னாங்க, அதனால் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து நாளைக்கு ஈவினிங் வாங்க அப்படின்னாங்க. சண்டே ஈவினிங், அதாவது சண்டே ஈவினிங் ஷோரூமில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பைக் தராங்களா. இதான் நடந்தது. யமஹா வந்து என்னதான் இது ஒரு அவுட்டரில் இருந்தாலும் இங்கேயும் கூட அவங்க எல்லா பைக்ஸுமே டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளாக வச்சிருக்காங்க, கேட்டவொடனே கொடுத்துட்றாங்க. அதுவும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அவங்க பண்ணுறது எல்லாமே. எனக்கு பிடிச்சது யமஹா தான். அதேமாதிரி நீங்கள் ஒரு டவுட் வந்திருக்கும், எல்லா ஷோரூம்லையும் ஏன் பைக் டெஸ்ட் ட்ரைவ் இல்லை, பைக்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இது ஒரு சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிறதுனால இங்கே வந்து டெலிவரி எடுக்கிறவங்களே கம்மியாக தான் இருப்பாங்க சென்னைக்கு கம்பேர் பண்ணும்போது. மாட்லியோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பைக் புக் பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும் இவங்க வந்து டீலர் தான். ஸோ அங்கேருந்து மேனுஃபேக்சரிங் அங்கேருந்து வரும்ல, அவங்க இவங்களை கண்டெய்னர்லாம் வந்து இந்த இன்னைக்கு இந்த மாதத்துக்கு மட்டும் ரெண்டு புக்காக இருக்குது, ரெண்டு வண்டி மட்டும் வேணும்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இதில் அவங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் வராது, ஆனால் ப்ராஃபிட் வரும். ஆனால் அங்கே சென்னையில் அவங்க பண்ணுற அளவுக்கு வராது, ஏன்னா அவங்க வந்து மொத்தமாக எடுத்துருவாங்க, அதை ஃபுல்லாக இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா ப்ராஃபிட் வரும், ஆனால் இதில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வராது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நிறைய வாங்கி வச்சு அவங்க லாஸ் ஆகிறத விட இந்த கம்மியான ப்ராஃபிட் எனக்கு போதும் அப்படின்னு அவங்க இருப்பாங்க. ஸோ இதான் மெயினான கான்செப்ட். ஸோ அதனால் நான் எதுவுமே பைக் இல்லாததால் வந்து குறையாக சொல்லலை, எல்லாமே இல்லைன்னு வந்துடுவேன். ஏன்னா நம்மளே ஒரு பிஸ்னஸ் நடத்தினாலும் நம்ம அப்படி தான் பார்ப்போம், இப்படி ப்ராஃபிட் பார்க்க தான் பார்ப்போம், லாஸை நோக்கி போக மாட்டோம். என்னதான் ஹோண்டா சத்தியமாக எனக்கு வந்து ரொம்ப கோமா, ஏன்னா வீவர்ஸ் உங்களுக்கே கண்டிப்பாக நிறைய கோவம் வந்துருக்கும். சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு என்ன சார் இது, அக்கிரமமாக இருக்குது சார். அதான் கைஸ், ஒரு யூனிக்கான கண்டென்ட்டாக எடுத்தேன், பட் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்றது தெரியல. கேமரா ஆங்கிள் மாறிருக்குன்னு பார்ப்பீங்க, குவாலிட்டி கூட மாறி இருக்கும். ஆக்சுவலாக ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், கோப்ரோ வந்து இத்தனை ஃப்ரெண்டோட தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து இப்போது கொடுக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஓகே கைஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள், டிஸ்லைக் தவிர. பாய். பேசிட்டு பைக் மாறுறதை எடுத்துகிட்டு போ, ஹெல்மெட் மட்டும்தான் என்ன. பாய். வந்து வந்து போகுதம்மா, எண்ணம் எல்லாம் வன்மம் அம்மா. Bruh.